சென்னை கொரட்டூரில் ஜிம் பயிற்சியாளர் மாரடைப்பால் மரணமடைந்திருக்கிறார். உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது சோர்வு ஏற்பட்டதால் குளிப்பதற்காக குளியலறை சென்றபோது மயங்கி விழுந்தார். கூடுதல் விவரங்களை பெறுவதற்காக செய்தியாளர் பார்த்திபன் இணைகிறார். பார்த்திபன், சொல்லுங்க, ஜிம் பயிற்சியாளர் வந்து மாரடைப்பால் மரணம் அடைந்திருக்கிறார், இது குறித்த கூடுதல் விவரங்களை பகிருங்க. ரம்யா, தொடர்ந்து சென்னையில் இந்த உடற்பயிற்சி ஆசிரியர்கள் உள்ளிட்ட உடற்பயிற்சிக்காக தன்னுடைய சரீரத்தை வந்து கடுமையாக உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்களும் இறந்து வரக்கூடிய சூழ்நிலையில் மிகவும் வந்து பேசப்படும் பொருளாக மாறி வருகிறது. இந்த நிலையில் ரம்யா, சென்னை கொரட்டூரில் அந்த ஜிம் ட்ரைனர் வந்து ஜிம்மிலே மயங்கி விழுந்து பலியான சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய ஆணழகன் போட்டியில் கலந்து கொள்வதற்காக கடுமையான உடற்பயிற்சி செய்த நிலையில் தற்போது உயிரிழந்த சம்பவம் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாரங்களிடையே இருக்கக்கூடிய அந்த ஜிம் ட்ரைனர்களிடையே வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதே சோர்வானதால் ஜிம்மிலே இருக்கக்கூடிய ஒரு குளிர் அறையில் சென்று குளித்த பொழுது, அதாவது ஒரு குளிர்ந்த நீரில் குளித்த பொழுது திடீரென மயங்கி விழுந்து பலியான சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை அம்பத்தூர் மேனாம்பாடு பகுதியைச் சேர்ந்தவர் யோகேஷ், இவருக்கு திருமணமாகி 2 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. இந்த நிலையில் நேற்று மாலை கொரட்டூரில் உள்ள ஜிம்மில் பயிற்சி மேற்கொண்டிருந்த போது உடல் சோர்வானதால் குளிர் அறைக்கு சென்று குளித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நீண்ட நேரமாகியும் ஜிம் ட்ரைனர் லோகேஷ் வந்து வெளியே வராதால் ஜிம்மில் வந்து உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த மற்ற இளைஞர்கள் வந்து அவரை மீட்டு சென்னை அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறிய நிலையில் தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை கொரட்டூர் பகுதியில் ஒரு ஜிம் ட்ரெயினை இறந்த சமம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் அங்கு சென்ற கொரட்டூர் போலீஸார், சட்டமன்ற காவல் ஆய்வாளர் ரமேஷ் தலைமையிலான போலீஸார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அடுத்த மாதம் ஏற்கனவே தற்போது இறந்திருக்கக்கூடிய யோகேஷ் வந்து மிஸ்டர் தமிழ்நாடு என்றதில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதும் தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த மாதத்துக்கான உடற்பயிற்சி ஆணழகம் போட்டியில் கலந்து கொள்வதற்கு தன்னுடைய சரீரத்தை வந்து தயார் நிலையில் செய்து கொண்டிருக்க போது இந்த சோகம் என்பது ஏற்பட்டது. தொடர்ந்து கொரட்டூர் போலீஸார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ரம்யா, ஜிம் பயிற்சியாளர் மாரடைப்பால் மரணமடைந்த செய்தி குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.